டாக்டர் சொல்லிக் கொடுத்த ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி. இன்ஸ்டாகிராமில் செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூப்பரான ரெசிபியை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ நார்மலாக சிக்கன் கறி செய்கிறதுக்காக சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தோம். எப்போதுமே ஒரு கோழி அப்படியே முழுசாக உரித்து வாங்கி கட் பண்ணி தான் எடுத்துப்போம். அதையே போன்லெஸ் தனியாக, போனோட உள்ள நார்மல் சிக்கன் பீசஸை தனியாக தான் கட் பண்ணி வாங்கிப்பேன். ஸோ அதான் ரெண்டு பேக்காக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி முழு லெக் பீஸ் அப்படியே போட்டிருந்தாங்க. இதை பார்த்த உடனேயே சிக்கன் தந்தூரி செய்யலாமா அப்படின்ட்டு தோணுச்சு. ஆனால் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் வந்து செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. டாக்டர் சந்தோஷ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு சிக்கன் ரெசிபி செஞ்சு காட்டியிருந்தாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த முழு லெக் பீஸ் ரெண்டு லெக் பீஸையும் அப்படியே தனியாக ஓரங்கட்டியாச்சு. அந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நார்மலாக எப்போது மாதிரி மஞ்சள் தூள் போட்டு எல்லா சிக்கன் பீசஸையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் அந்த முழு லெக் பீஸ் இருக்குல்ல, அது ரெண்டு பீசஸ், ஸோ அதை மட்டும் நான் தனியாக எடுத்துக்க போகிறேன். நார்மலாக பார்க்குற எல்லா ரெசிபியுமே நமக்கு வந்து ட்ரை பண்ண தோணாது. ஆனால் சில ரெசிபிஸ் வந்து உடனே ட்ரை பண்ணி பார்க்கணும், நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், நல்லா டெம்ப்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி தான் டாக்டர் ஷேர் பண்ணியிருக்கும் போது எனக்கு அப்போலேருந்து இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும்னு தோணிட்டே இருந்தது. ஸோ இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன், அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி முழு லெக் பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு அங்கங்கே கோடு போட்டுக்கோங்க. எப்போதுமே நம்ம நார்மலாக எந்த ரெசிபி செஞ்சாலுமே இது இந்த மெத்தட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் உள்ள நல்லா சார்ந்து ஊறி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரெண்டு பீஸும் நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்ததாக இதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் மல்லி இலைகள், கொஞ்சம் புதினா, மூணு பச்சை மிளகாய், ஒரு ஏழு எட்டு பூண்டு பருக்கள், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவி கட் பண்ணி எடுத்திருக்கேன், கூடவே லெமன் எலுமிச்சம்பழம் எல்லாம் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இந்த ரெசிபிக்கு வந்து அந்த புதினா மல்லி ஃப்ளேவர் தான் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹெவியாக தெரியல, ரொம்ப மைல்டாக தெரியுது, பட் ரொம்ப கண்டிப்பாக சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா இதுன்னு சொல்லலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன், கூடவே எலுமிச்சம்பழ சாறு, பாதி எலுமிச்சம்பழ சாறு போதும் இந்த ரெண்டு லெக் பீஸுக்கும். சேர்த்துட்டு தண்ணீர் சேர்க்க வேணாம், இதுலேருந்தே ஓரளவுக்கு தண்ணீர் மாதிரி வரும்ல, ஸோ அது மட்டும் போதும், நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு அந்த சிக்கனில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட முடியும். ரொம்ப தண்ணீராக இருந்தால் சரியாக வராது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். நல்லா வாசமாக இருக்குது, புதினா மல்லி சேர்த்து அரைச்சிது. இப்போ இதை நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க அந்த முழு லெக் பீஸ் இருக்குல்ல, அதில் இதை சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ இதில் சில மசாலா சேர்க்கலாம். மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே சோம்பு தூள் இருந்ததுன்னா அது ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக எப்போது மாதிரி கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் ஒரு முக்கால் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம்ல, ஸோ பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இதில் தயிர் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும், இல்லைனா ரொம்ப இலகலாயிரும், மசாலா சரியாக சிக்கன் பீஸில் வந்து ஒட்டாது. ஸோ கெட்டியான தயிராக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த நம்ம அரைச்சி எடுத்த அந்த புதினா மல்லி பேஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த சேர்த்த மசாலா தயிர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி சிக்கன் கூட நல்லா ஊறி வரணும். இதை அப்படியே வந்து ஓவர் நைட் முடிஞ்சால் ஊற வச்சுருங்க, இல்லைனா குறைஞ்சபட்சம் ஆறு மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த நல்ல ஜூஸியாக சிக்கன் பீசஸ்க்குள்ளே அந்த மசாலா நல்லா சேர்ந்துருக்கும். ஸோ ஆறு மணி நேரத்துக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். ஆனால் மதியம் ஒரு 12 மணி போல் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே தான் நான் செய்ய ஆரம்பித்தேன். பாருங்கள், இப்போ ஒரு 6:30 ஆயிடுச்சு. ஈவினிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நல்லா ஊறி வந்திருக்கு சிக்கன் பீசஸில் அந்த மசாலா எல்லாம் ரொம்ப சூப்பராக ஊறி வந்திருக்கு. நல்ல வாசமாக இருக்குது, அந்த புதினா மல்லி ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. இதை நீங்கள் வந்து அவன்லேயும் செய்யலாம், நார்மல் பாத்திரத்தில் அடுப்புலையும் செய்யலாம். கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு திருப்பி திருப்பி விட்டு நீங்கள் வந்து நம்ம தந்தூரி ரெசிபி வந்து செஞ்சு காட்டியிருப்போம் நார்மல் பாத்திரத்தில், அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி அவனில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு ஒயர் ரேக்கில் மேலே பட்டர் ஷீட் வச்சுட்டு நம்ம மசாலா கூட இருக்கிற சிக்கன் பீஸை எடுத்து இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சாச்சு. இது மேலே நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், ஸ்ப்ரே பாட்டில் இருந்ததில் நம்மக்கிட்ட. ஸோ அதை வச்சு நான் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன். அல்லது நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம், கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகி கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் ஆயில் ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப சில சொட்டுக்கள் தானே நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம், உங்களுக்கு நல்லா அப்படியே உங்களுக்கு நல்லா சாஃப்டான ஜூஸியான சிக்கன் உங்களுக்கு ரெடியாகும். ஸோ கொஞ்சமாக நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் செய்கிறீங்கனாலும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து செஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி குறைவான ஆயிலில் சேர்த்து செய்யும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ ரொம்ப சூப்பராக நம்ம சிக்கன் ரெடியாக இருக்குது. இப்போ அதுக்கு முன்னே நான் ஓடிஜியை 160 டிகிரியில் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நல்லா ப்ரீஹீட் ஆயிடுச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அவனில் ஓப்பன் பண்ணிவிட்டு சிக்கனை உள்ளே வச்சிடலாம். நான் இப்போ வந்து கீழே மட்டும் சூடு வர மாதிரியான ஆப்ஷனை தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணேன். அப்புறம் மேலே மட்டும் சூடு வர ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டாக ரெண்டு பக்கமே சூடு வர மாதிரி ஆப்ஷனை அதில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நான் ஆஃப் பண்ணேன். எனக்கு சரியாக இருந்தேன், கிட்டத்தட்ட எனக்கு 1 ஹவர் ஆனிச்சு. ஸோ உள்ளே வச்சுட்டு 60 மினிட்ஸ் நான் இது பண்ணியிருக்கேன். நீங்கள் இடையே ஓப்பன் பண்ணி திருப்பி விட்டுக்கிறீங்க, ஆயில் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். ஆனால் ஒரு 1st 30 மினிட்ஸ்க்கு வந்து ஓப்பன் பண்ண வேணாம். நார்மலாக எதுவாக இருந்தாலுமே அப்போ தான் உங்களுக்கு வந்து சரியான ஃபார்மில் வந்து
அந்த சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். அந்த சூடை ப்ரீஹீட் பண்ண இதில் அவனில் வைக்கும் போது நல்லா சூப்பராக வரும். இப்போ அப்படியே இருக்கட்டும், 1 hour பிறகு பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஹரியாலி கபாப். டாக்டர் சொன்ன பர்ஃபெக்டான ரெசிபியை அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லா வாசமாக இருந்தது கிரில் ஆகிட்டு இருக்கும் போதே. பாருங்கள், சான்ஸே இல்லை. நம்ம நார்மலாக வந்து தந்தூரினா செய்யும் போது நல்லா ரெட்டிஷாக இருக்கும், நிறையா கலர் சேர்த்து ரொம்ப மிளகாய்த்தூள்லாம் சேர்த்து நம்ம செய்யும் போது நல்லா ரெட்டிஷாக இருக்கும், பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். பட் இதில் மோஸ்ட் ஆஃப் த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் உள்ள மல்லி, புதினா, பச்சை மிளகாய் தானே. ஸோ அதனால் இந்த கலரில் இருக்குது. பட் டேஸ்ட் வைஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. ஒரு ஃபோர்க் வச்சு நான் சாப்பிடும்போது அவ்வளோ டெம்ட்டிங்காக இருந்தது. எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த டெம்ட்டிங்காக இருந்தது, மறுபடியும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணணும் அப்படிங்கும்போது ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீடியோக்காக தான் இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு சாப்பிட்டு காட்டுறேன். வீடியோ ஆஃப் பண்ண பிறகு நம்ம ராஜகிரண் சார் சாப்பிட்ற மாதிரி லெக் பீஸ் அப்படியே கையில் எடுத்து தான் சாப்பிட்டோம். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக டெம்ட்டிங்காக இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என் பொண்ணுமே அவங்க ஒரு குட்டி ஸ்பூன் எடுத்துகிட்டு அவங்களுக்காக செஞ்சு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் டாக்டருடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுறீங்க, அந்த ரெசிபியை பார்த்தீங்க, ட்ரை பண்ணிங்கன்னு தெரியாது. ஸோ புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இனிமேல் நாங்களும் அடிக்கடி செஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சில ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.